வெல்கம் டு ஜனனீஸ் வேர்ல்டு. இது என்ன ஒரு பால் பவுடர் கவர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் பவுடர் கவர் இருக்கு இல்லையா, செரலாக் அந்த மாதிரி கவரை வச்சு நான் ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். இதுதாங்க அந்த கிராஃப்ட்டு, பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு பார்பி கேர்ள் அப்படியே சில்வர் கலரில் அப்படியே ஜொலிக்கிறாங்க. இது அந்த மில்க் பவுடர் கவர் நான் காமிச்சேன் இல்லையா, இப்போ அது எங்கிட்ட இல்லை, அதனால தான் அதை ஃபோட்டோவாக எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. அந்த கவரில் பண்ண கிராஃப்ட் ட்ரெஸ் தான் இது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை இது அந்த கவர் இல்லாததுனால சிமிலர்லி இந்த நெய் பாட்டிலெலாம் வந்து கவர் பண்ணி வர்றதுக்கு சேஃப்டி ஃபாயில் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த ஃபாயில் பேப்பர்ஸ் இப்போ எங்கிட்ட இருக்குது. இது சேம் மெட்டீரியல் தான் ரெண்டுமே, சில்வர் கலரில். அந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பென் எடுத்துக்கோங்க, பென் ஆர் பென்சில், எனி சைஸ் பேப்பர், பேப்பர் ஆர் சார்ட் எது வேணால் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் பார்பிகளாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன இமேஜ் வேணால் எடுத்துக்கோங்க. அதை வரைஞ்சிட்டு நான் என்னோட கான்செப்ட் பார்பி கேர்ள் ட்ரெஸ் அதுங்கிறனால பார்பி கேர்ள் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் நிறைய டிசைன்ஸ் வரைய போகிறேன், நிறைய ஷேப்ஸ் வரைய போகிறேன். ஓவல், ஹார்டின், ஓவல் ஹார்டின் நம்ம அதுதான் வரையணும் இல்லை, சர்க்கிள், டைமண்ட், இல்லைனா ஸ்டார், ஸ்டார் கூட வரையலாம். ஸ்டார் பாருங்கள், ஸ்டாரு, லீஃபு, லீஃப் டிசைன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு. பட் ஆனால் இது ஒரு பீசஸாக கட் பண்ணக்கூடாது, ஒரு 30-40 பீசஸ் கிட்ட கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லேயர் லேயராக கம் வச்சு அப்ளை பண்ணும்போது நல்லா வரும். இப்போ நான் இதை மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், 1x1 ஸ்டாரு. இது வந்துட்டு சில்வர் கலருங்கிறதுனால டார்க் கலரில் வைக்கும்போது பாருங்கள் ஹார்டின்னு ரொம்ப அப்படி எடுப்பாக அது தெரியும். அது சில்வர் கலருக்கான ஒரு குவாலிட்டியே அதுதான், டைமண்ட் ஷேப்பு. நெக்ஸ்ட் வந்து லீஃப், லீஃப் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது இதில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்டெல்லாம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள், இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். மொதல் நிறைய பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சும்மா இருக்க நேரம், அதுக்கப்புறம் கம் வச்சுட்டு எல்லாம் அப்ளை பண்ணிட வேண்டியதான் லேயர் லேயராக, அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த கிராஃப்ட்டு. இப்போ என்னோட பார்பிகளில் நான் டாப் டு பாட்டமாக ரெண்டாக பிரிச்சிருக்கேன். டாப்பில் வந்துட்டு எப்பயும் போல் நான் சிம்பிளாக ஒரு ஹார்டின் வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு, கீழே பாட்டமில் இந்த ஷேப்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நான் அதை வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக கம் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், என்னோட ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ரெண்டு இயரிங்ஸ், அப்புறம் நெத்திச்சுட்டி, அப்புறம் ஒரு நெக்லஸ் கூட அந்த இதில் குட்டியாக பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த டாப்பை வந்து நான் ஹார்டினாக கவர் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் அந்த பால் பவுடர் கவரில் ஒரு மேலே ஒரு பார்டர் வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க, அந்த அந்த பார்டரை வந்து கட் பண்ணி நான் அதையுமே யூஸ் பண்ணியிருக்கேன் தூக்கி போடாமல். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் ட்ரெஸ் தான் இது. இதில் பார்த்துட்டிங்கன்னா சேம் பால் பவுடர் கவர் தான், நெக்லஸ் மாற்றியிருக்கேன் டிசைனை வி ஷேப்பில். அப்புறம் வந்து டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்டின் அப்ளை பண்ணிவிட்டு டாட் டாட்டாக வச்சுட்டு கீழே அந்த பார்டரை கட் பண்ணி 3 லேயர்ஸாக வச்சுட்டு ஸ்லிப்பர்ஸ் கூட நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குல்ல இந்த பவுடரை. நம்ம இந்த பால் பவுடர் கவரை கண்டிப்பாக நம்ம எல்லாம் தூக்கி வீசியிருப்போம். அதை தூக்கி வீசாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக க்ரியேட்டிவாக நம்ம பியூட்டிஃபுல்லாக ஒரு கிராஃப்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.